கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோன் ஜோடி அவன் போல ஒருவன் மூடோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினார் இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் மெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 என்ன ரெடியாக சொல்லிட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? என்னங்க பதில் சொல்லாம வந்துட்டீங்க? நீ கேட்ட இல்ல பூ அத வாங்கிட்டு வர போயிருந்தேன். இப்ப இதுக்கு என்ன அவசரம்? நேத்து சாயந்திரமே வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன். நான் தான் வாங்காம வந்துட்டேன். அதான் இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சுட்டு கிளம்பு சீக்கிரம். இதை நம்ம வெளியில போகையில கூட வாங்கிருக்கலாம். இல்ல சந்தியா, எனக்கும் பொம்பளைங்க சென்டிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப காஸ்ட்லியான பொருளோ நகையோ வாங்கிட்டு சொல்லி அதை வாங்காம வந்துட்டா கூட பொம்பளைங்களால தாங்கிக்க முடியும். புருஷங்கிட்ட பூ கேட்டு கிடைக்கலனா மனசே தாங்காது. அதான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, உங்களுக்கும் சென்டிமெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதான். நம்ம வெளியில கிளம்புறோம், கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரமா, டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃபிலிம் போயிட்டு அப்படியே ஈவினிங் ஷாப்பிங் போலாம். உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு, எல்லாம் வாங்கிட்டு. டோன்ட் மிஸ் எனி திங், ஓகே? கே பத்ரமா வச்சுக்கோ.
நேத்து நைட்டு விக்ரம் வந்த கோலத்தை பார்த்த சந்தியா அவனை வெறுத்திருப்பான்னு நினைச்சோம். ரெண்டு பேரும் ஜாலியா கிளம்பிட்டாங்களே, இவங்க போக கூடாது. இப்படி ஜோடியா போகவே கூடாது, போகவும் விட सरजी, आपसे मिलने के लिए कोई गेस्ट आया है। उनका नाम? मैंने नहीं पूछा सर। नाम इंद होटल दान तंगीर कोन यार तेरी हो? पोदुवा नम तमर आलंग वंदा इंद होटल दान तंगुआंगे। अपड़िया? अपड़ी ओर कनक पोटो अंदर कला। इलना इंद कॉन्फ्रेंस अटेंड पन वंदोंगे यारों दे न पाको अंदर कला। ठीक है, अब जाइए। नी इंगे वेट पने संध्या, ना पे पास टो अंदर। ओके। தேடி வந்தவர்னு சொல்றாங்க, அப்படின்னா எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நம்ம ரூம்ல போய் பார்க்கலாம்னு போயிருப்பாரு. ரொம்ப தூரத்துல இருந்து கூட நம்மளை தேடி வந்திருக்கலாம். பாவம், எதுக்கும் மேல போய் ஒரு பார்வை பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? இருந்தாலும் உன்னை விழவிக்கிறதுக்கு எனக்கு இதுதான் சரியான வழி.
அந்த கெஸ்ட் ஒரு வேளை நம்ம ரூம் வாசல்லே நிக்கிறாங்களோன்னு நினைச்சோம். இங்கேயும் இல்லையே. இந்த ஊர்ல யார் நம்மளை தேடி வந்திருப்பாங்க? இந்த ஹரிச்சித்தப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க. இது ஒருவேளை அவர் வேலையா கூட இருக்கும். அவருக்கு தான் எல்லா ஊர்லயும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போன் பண்ணி என் அண்ணன் பையன் டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு தான் வந்திருக்கான், போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் யாராவது என்ன பார்க்க வந்திருக்கணும். சரி, யார்கிட்டயாவது விசாரிப்போம். சந்தியா, புருஷ வருவா, வெளிய போய் தேன்நிலவை கொண்டாடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆயுள் பூராவும் அவன் கூட சேரவே கூடாதுதான் இங்க ஆயில ஊத்தி வச்சிருக்க. நீ எப்படி உன் புருஷன் கூட வெளிய போறேன்னு பாத்துடுற. தோ வந்துடுறேன்னு போனாரு. இன்னும் ஆளை காணும். நம்மள மாதிரி வேற யாரோ விக்ரம்னு தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனு கூப்பிடறதுக்கு பதிலா வேற. பாவம், சந்தியா வேற கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளோர் தானே, ஸ்டெப்ஸ்லயே போயிடலாம். விக்ரம விழ வச்சிட்டோம், இனி சாந்தி முகூர்த்தம் ஏது? மல்லிகை பூ ஏது? கால் கட்டு போட்ட புருஷனுக்கு கால் அமுக்கி விட போறதுதான் இனிமே சந்தியாவுக்கு வேலையே. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லம்மா, லேசாக தான் அடிபட்டுருக்கு. ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம். ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கான்னு பார்த்துடலாம். ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணாலும் பரவாயில்ல டாக்டர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, சீக்கிரம் க்யூர் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, படிக்கட்டுலேருந்து விடும்போது கையால் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அதனால் கொஞ்சம் பலமாக அடிபட்டுருக்கு. ஒரு வாரம் இங்கே இருந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு வாரத்துக்கு ட்ராவல் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இந்தாங்க லிஸ்ட்டுங்க, எப்போ தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நானும் தஞ்சாவூர்காரனா, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், நான் விட்டு தர மாட்டேன். எப்போ வேணா ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். தேங்க் யூ டாக்டர். வெல்கம். ஆ
சந்தியா, மெதுவா சந்தியா, கால் வலிக்குது. ரெண்டு நாள்ல பெயின் போயிடும் டாக்டர் சொல்லிருக்கார்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட, என் கால் வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். நீங்க தான் பார்த்து வந்திருக்கணும், லிஃப்ட்ல ஏறி வர வேண்டியதானே. உங்களை யார் ஸ்டெப்ஸ்ல இறங்க சொன்னா? ஒழுங்கா லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்க்க வந்த கெஸ்ட் முதல் மாடியில நிக்கிறதா சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நீங்க அந்த கெஸ்ட பார்க்கவே இல்ல. யாரா இருக்கும்? உங்களை பிளான் பண்ணி கீழே விழ வைக்கணும்னு வந்த மாதிரியே இருக்கு. என்ன என் தலையெழுத்து சந்தியா, உன்னை கூட்டிக்கிட்டு டெல்லி முழுக்க சுத்தலான்னு நினைச்சேன். கடைசியில நானே எந்திரிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. நம்ம டெல்லி வந்த நேரமே சரியில்லைங்க. வந்ததுல இருந்து ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீ வேற அன்னைக்கு பத்மினி வந்து மிரட்டிட்டு போனான்னு ஒரு கதை சொன்ன. அது கதை இல்லைங்க, உண்மை. நான் சொன்னதை நீங்க நம்பவே இல்லைல்ல. நம்புற மாதிரி சொன்னா நம்பலாம். நாம இங்க இருக்கோம், இந்நேரம் பத்மினி எங்க இருக்காளோ? நீ பத்மினியை இன்னும் எதிரியாவே நினைச்சிட்டு இருக்க. ஏதோ நம்ம வாழ்க்கையில வந்தா, கொஞ்ச நாள் இருந்தா, அப்புறம் நீயும் நானும் மனசால ஒன்னாயிட்டோன்னு தெரிஞ்சதும் அவ பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டா. நீதான் இன்னும் அவளையே நினைச்சு பயந்துட்டு இருக்க. நான் ஏன் அவளை பார்த்து பயப்படணும்? தப்பு பண்ணவங்க தாங்க பயப்படணும். யாருக்கும் பயப்படலனாலும் அவங்க மனசாட்சிக்காவது பயந்துதான் ஆகணும். ஹலோ. ஹாய் விக்ரம், நான் பத்மினி பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன விக்ரம், டெல்லி ட்ரிப் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே. அதென்ன ஓகேன்னு சாதாரணமா சொல்ற? உன் ஹனிமூன் எல்லாம் எப்படி இருக்கு, அத சொல்லு. நானே நடக்க முடியாம படுத்திருக்கேன். இந்த ஹனிமூன் எங்க இருந்து நடக்கிறது? என்ன சொல்ற விக்ரம், நடக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஹோட்டல் ஸ்டெப்ஸ்ல தவறி விழுந்துட்டேன். இதுல கையும் கால்லையும் பயங்கர அடி. சும்மா விளையாடாத விக்ரம், படிக்கட்டுல தடுக்கி விழுறதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? நான் சொல்றது ஜோக் இல்ல பது, உண்மை. பது, நீ நான் சொல்றத நம்பலனா சந்தியா பக்கத்துல தான் இருக்கா, அவகிட்டே கேளு. சந்தியா, எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னா பது நம்ப மாட்டேங்கிறா. நீயே சொல்லு. ம், இந்தா. ம், சொல்லு பத்மினி, எங்க இருக்க, எப்படி இருக்க? நான் பக்கத்திலேயே தான் இருக்கேன் சந்தியா. ஆனா நான் இங்க இருக்கிறது உன்னை தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆமா, நீ எப்படி இருக்க? சூட்கேஸ் நிறைய துணியை அள்ளி வச்ச மாதிரி உன் மனசுலயும் நிறைய கனவுகள் அள்ளி வச்சுட்டு போனியே, எல்லாம் நடந்துச்சா இல்லையா? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு பத்மினி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ராணி மாதிரி இருக்கேன். ஆமா, விக்ரம்க்கு பாவம் கால் உடைஞ்சு போச்சாமே, இப்ப எப்படி இருக்க? நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, சாதாரண பெயின் தான். மனசுல அடிபட்டாதான் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பத்மினி. இது கால்ல பட்ட அடிதானே, மருந்து போட்டா ரெண்டு மூணு நாள் சரியா போயிடும். வாழ்க்கையில நீ நினைச்சது எதுவுமே நடக்காது சந்தியா. இப்ப விக்ரம் ஏதோ உன் பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறதா நீ நினைக்காத. இது காணல் நீர் மாதிரிதான், காணல் நீர் உன் தாகத்துக்கு உதவாது. எனக்கு தேவைகள் குறைவு பத்மினி, அதிக எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிட்டாதான் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும். எப்பவுமே இது போதும் நினைக்கிறவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி தான். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? விக்ரம கூட. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். வாழ்பவன் உன் கணவன், காலியை தந்தானே.
தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, கணவருக்காக.